Hello everyone, இன்னைக்கு வந்து நம்ம சொனாட்டா கோல்டு வயர்லெஸ் டுவல் மைக் வர்சஸ் போயா வயர்டு மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணேன், அதை அன்பாக்ஸ் பண்ணி தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப காம்பாக்டான ஒரு பேக்கேஜ் தான், ஸோ வெரி ஈஸி டு கனெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு அட்டாச் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து மைக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு மைக்கு கிளிப் இருக்குது, அதில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மைக் ப்ரொடெக்டிங் இந்த குஷன் இருக்கும் இல்லையா அது இருக்குது. ஸோ இதே மாதிரி ரெண்டு மைக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் வந்து அட் அ டைம் டுவல் மைக் யூஸ் பண்ணலாம். பட் ஐ ஹவ் நாட் ட்ரைடு. இதுதான் வந்து வயர்லெஸ் ரிசீவர், உங்களுக்கு டைப் சி கூட வருது. ஸோ டைரெக்டாக உங்கள் ஃபோனில் டைப் சி இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த டைப் சியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐஃபோனுக்கு இது ரெடி ஆயிரும். சிமிலர்லி உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கூட கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி, யூஎஸ்பி இந்த ரெண்டு ஆப்ஷனும் அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது தவிர உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ அது யூஎஸ்பி பேஸ்டு. ஸோ அதர் சைடு வந்து டைப் சி கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இல்லை ரிசீவரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ரிசீவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணாலே அது சார்ஜ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ரிசீவர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். என் ஒய்ஃபோடது வந்து மைக்ரோ யூஎஸ்பியோட வர ஃபோன். ஸோ இதில் வந்து அந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரிசீவரோட அந்த மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கிற ஆப்ஷனில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா தென் ரிசீவர் இஸ் ரெடி. இப்போ மைக் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். மைக் வந்து ஒரு பட்டனோட வருது, அந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடில் டூவல் எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ரிசீவர் ரெடி இல்லாட்டி க்ளோ ஆகும். ரிசீவர் ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு க்ரீன் கலரில் க்ளோ ஆகும். நவ் யூஆர் ரெடி ஃபார் டேக்கிங் யுவர் வீடியோஸ். இப்போ வந்து நம்ம போயா வயர்டு மைக் இதோட எப்படி கம்பேர் ஆகுதுன்றது பார்க்கலாம். வயர்டு மைக் வந்து நமக்கு தெரியும், ஸோ வயர்டு வந்து நம்ம எப்போவுமே ஹைட் பண்ணணும்னு பார்ப்போம் ஒரு வீடியோ ஷூட் எடுக்கும்போது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். வாய்ஸ் குவாலிட்டி டெஃபினட்டாக வந்து பெட்டராக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்ததில் வந்து வாய்ஸோட டெக்ஸ்சர் வந்து போயால நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து இட் ஒர்க்ஸ் வெல். ஒன் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 3.5 ஜாக் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எவ்ரி டைம் அதை ரிமூவ் பண்ணால் தான் வந்து உங்களோட வாய்ஸ் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ அதே அடிக்கடி ரிமூவ் பண்ணும்போது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ராக்டிக்கலி. இப்போ நம்ம வந்து சொனாட்டா கோல்டு டுவல் மைக் பற்றி பார்க்கலாம், அதோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ வயர்லெஸ் கனெக்ஷன், ஸோ அதுவே ஒரு பிக் அட்வான்டேஜ். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கிளிப்பை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் குவாலிட்டி வந்து பூஸ்டடாக இருக்குது, கொஞ்சம் பாஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் மெதுவாக பேசுகிறேன், இப்போ கூட நான் மெதுவாக தான் பேசுகிறேன், அது வந்து நல்ல பவர் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதில் என்ன என்னவே ப்ராப்ளம்னா வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நல்லா அப்ரிஷியேட்டபுளாக இருக்காது. அதனால் உங்களோட காம் என்விரான்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுனாலும் வந்து அது எல்லாத்தையுமே பிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ அது ஆடியோக்குள்ளே வந்துடும். அண்ட் டைப் சி இருக்கிறதுனால அது யூனிவர்சல், ஸோ வெரி கன்வீனியன்ட். அதுக்கப்புறம் வந்து காம்பேட்டபிள் வித் ஆல் டிவைசஸ் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி டைரெக்டாக இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்பேரட்டிவாக பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ரைஸ் இல்லை, பட் ஒயர்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் இன்கன்வீனியன்சஸ் இருக்குது. 3.5 mm ஜாக்கும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் தான். வாய்ஸ் குவாலிட்டி ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு
ட்ரெடிஷ்னலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் இது போயா கம்பெனி நேமும் நல்ல கம்பெனி தான். பட் ஆஸ் வி மூவ் ஆன் சொனாட்டோ கோல்டில் பார்த்தீங்கன்னா டுவல் மைக் இருக்கு, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸு, ஒயர்லெஸ் அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி எல்லா டிவைசஸ் எல்லா அடாப்டரும் கொடுக்குறாங்க, வாய்ஸ் பூஸ்டடாக இருக்குது பட் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணும், அது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணோம். இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரியலி ரியலி குட் தான், எல்லாருமே வந்து ஆஸ் அ பிகினர்ஸ் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொனாட்டோ கோல்டு டுவல் மைக் வந்து கரண்ட்லி நாட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க அமேசானில், நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.